ಪರಾಂಜನಾಯ ಮಹೀ ಮಂಗಲ ಭೂಯಿಷ್ಠಪುರಗ್ರಾಮ ವ್ರಜಾಗರ ನದ್ಯ ಪ್ರಸನ್ನ ಸಲಿಲಾಕೃತಾ ಜಲರುಹಶ್ರಿಯ ದ್ವಿಜಾಲಿ ಕುಲಸನ್ನಾದ ಸ್ತವಕಃ ವರಾಜಯ ಬಹುವಾಯು ಸುಖ ಸ್ಪರ್ಶ ಪುಣ್ಯ ಗಂಧವಃ ಶುಚಿಃ ಅಗ್ನಯಶ್ಚ ದ್ವಿಜಾಲೀನಾಂ ಶಾಂತಾಸ್ತತ್ರ ಸಮಿಂಧತ ಮನಾಂ ಸ್ಯಾಸಂ ಪ್ರಸನ್ನಾನಿ ಸಾಧೂನಾಂ ಅಸುರದ್ರುಹಾಂ ಜಲಧಾರಗರ್ಜುರನುಸಾಗರಂ ನಿಶೀಥೇ ವಿಷ್ಣು ಸರ್ವಗುಹಾಶಯ್ಯಾಂದುರ್ವಪುಷ್ಕರಾಮಸಂಕೀರ್ತನ ತಮದ್ಭುತಂ ಬಾಲಕಮಂಬುಜಕ್ಷಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಶಂಖಪದಾರ್ಜುತಾಯುಧಂ ಶ್ರೀವತ್ಸಲಕ್ಷ್ಣಂ ಕಲಶೋಭಿಗೌಸ್ತುಭಂ ಪೀತಾಂಬರಂ ಸಾಂದ್ರಭಯೋದಸೌಭಗಂ ಮಹಾರ್ಘವೈಡೂರ್ಯಗಿರೀಟಕುಂಡಲದ್ವಿಷಾವರಿಷ್ವಕ್ತಸಹಸ್ರಕುಂದಲಂ ಉದ್ದಾಮಗಾಂಚ್ಯಂಗದಗಂಗಣಾದಿಭಿಃ ವಿರೋಚಮಾನಂ ವಸುದೇವೈಕ್ಷಗೋವಿಂದನಾಮಸಂಕೀರ್ತನಂ ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಪುಂಸಾಂ ಆತ್ಯಂತಿಕಂ ಶ್ರೇಯಃ ತನ್ನಃ ಶಂಸಿತುಮರ್ಹಸಿ ಅಬಡೇನ ಶೌನಕಾದಿ ಮಹರ್ಷಿಗಳು ಸೂತ ಪೌರಾಣಿಕರ್ಗಿಟ್ಟ ಕೇಟಪ್ಪೋ ಮನುಷ್ಯನಾಯಿ ಪೊರಂದ ಆತ್ಯಂತಿಕಮಾಯ ಶ್ರೇಯಸ್ಸು ಎಪ್ಪಡಿ ಅಡಯಲ ಎದುದಾ ಆತ್ಯಂತಿಕಮಾನ ಶ್ರೇಯಸ್ಸು ಅಬಡೇನ ಕೇಟದಕ್ಕೆ ಉತ್ತರಮಾಯಿಟ್ಟು ಅನೇಕ ಕಥೆಗಳ ಸೊಲ್ಲಿಂಡ ಅದೇ ಮಾದರಿ ಅಂದ ಶೃಂಗಿ ಸಮೀಕ ಮಹರ್ಷಿಯುಡೆ ಮಗನಾನ ಶೃಂಗಿಯುಡೆ ಅಂದ ಶಾಪಂ ನಿಮಿತ್ತ ಪರೀಕ್ಷಿತಕ್ಕೆ ಏಳಾವದು ದಿವಸಂ ನಾಳೆ ಮರಣ ತಕ್ಷಕನುಡೆಯ ಕಡಿಯೇಟ ಮರಣಂ ಅಬಡೇನ ಕೇಟದು ಯತ್ ಶ್ರೋತವ್ಯಂ ಅಥೋಜಪ್ಯಂ ಯತ್ ಕರ್ತವ್ಯಂ ನೃಭಿಪ್ರಭೋ ಸ್ಮರ್ತವ್ಯಂ ಭಜನೀಯಂ ವಾ ಬ್ರೂಹಯದ್ವಾ ವಿಪರ್ಯಯ ಮರಣಾಸನ್ನನಾನವ್ಯಕ್ತಿ ಯಾರೆ ಭಜಿಕ್ಕಣಂ ಯಾರೆ ಸ್ಮರಿಕ್ಕಣಂ ಎನ್ನ ಪಣ್ಣಣಂ ಕರ್ತವ್ಯಮೆನ್ನಾದೆ ಸೆಯ್ಯಕೂಡಾದ ವಿಪರ್ಯಯಂ ಬ್ರೂಹಯದ್ವಾ ವಿಪರ್ಯಯಂ ಎದೆಲ್ಲ ಸೆಲ್ಲ ಸೆಯ್ಯಕೂಡಾದೆ ಯಾರೆ ಭಜಿಕ್ಕಕೂಡಾದೆ ಅದೆಯೂ ಸೊಲ್ಲಿಕೊಡುಗೋ ಅಬಡೇನ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಣ್ಣದೆ ವರೀಯಾನೇಷ ತೇ ಪ್ರಶ್ನ ಕೃತೋ ಲೋಕಹಿತಂ ನೃಪ ಅಬಡೇನ ಅಂದ ಶುಗ ಮಹರ್ಷಿ ಸುನ್ನ ನಲ್ಲ ಕೇಳಿಯೇ ಕೇಟಿರ್ಕೇನ್ ಇದು ಉನಕ್ಕಾಗ ಮಟ್ಟಂ ಕಡೆಯಾದು ನೀ ಕೇಟ ಕೇಳಿ ಒಂದು ಲೋಕಹಿತಂ ನೃಪ ಲೋಕತ್ತಕ್ಕೂ ಹಿತಮಾಯಿರಕೂಡಿಯ ಇಂದ ಕೇಳಿ ಅಂದ ಅನ್ನಿಕೆ ಅಂದ ಪರೀಕ್ಷಿತ್ ರಾಜರ್ ಶುಕ ಮಹರ್ಷಿಗಿಟ್ಟ ಅಂತ ಅವರು ಕೇಳಿ ಕೇಟದನಾಲುದಾನ್ ಇನ್ನಿಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಭಾಗವತಮಾಗರ ಇಂದ ಪರಮಾನಂದತ್ತೆ ಕೊಡುಕೂಡಿಯ ಇಂದ ಕೃಷ್ಣ ಕಥಾಮೃತಂ ಕಟಚದು ಅಪ್ಪೋ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವಾಯಿತಾ ಶುಕ ಮಹರ್ಷಿ ಒಂದು ಸರ್ಗೋ ವಿಸರ್ಗಶ್ಚ ಸ್ಥಾನಂ ಪೋಷಣ ಮೂತಯ ಮನ್ವಂತರ ಈಶಾನುಕಥಾ ನಿರೋಧೋ ಮುಕ್ತಿ ಆಶ್ರಯ ಅಂಗಕೂಡಿಯ ಪತ್ತು ಲಕ್ಷಣ ಅಡಂಗಿರಕೂಡಿಯ ಇಂದ ಭಾಗವತತ್ತೆ ಉಪದೇಶಿಸ ಉದ್ಘಾಟ್ಯ ಯೋಗ ಕಲೆಯ ಹೃದಯಾಬ್ಜಕೋಶಂ ಧನ್ಯೈಶ್ಚಿರಾದಪಿ ಯಥಾ ರುಚಿ ಗೃಹ್ಯಮಾಣಃ ಯಃ ಪ್ರಸ್ಫುರತ್ಯವಿರತಂ ಪರಿಪೂರ್ಣರೂಪಃ
ಶ್ರೇಯಸ್ಸಮೇ ದಿಶತು ಶಾಶ್ವತಿಕಂ ಮುಕುಂದಃ ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ. ಭಾಗವತ ನವಾಹ ಮಹೋತ್ಸವಂ ಪತ್ತು ನಾಳ್ ಮುನ್ನಾಡಿ ಆರ್ನಿಕಿ ಇದನ್ನುಡೆಯ சமாப்தி ஆயின்றிருக்கு. இந்த பகவானுக்கு அத்தியந்த பிரீத்தி பாத்திரமான இந்த பிரதமேகாதசி அன்னைக்கு இந்த பாகவத நவாக காரியக்கிரமத்தின் சமாப்தி ஆயின்றிருக்கு. இந்த பத்து நாளில் பாகவத மகாத்மியத்தோடு ஆரம்பித்து பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட அநேக விஷயங்களை எல்லோரும் ஸ்ரவணம் பண்ணிருக்கேள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மனிதனுடைய ஸ்ரேயஸுக்காக சுக மகர்ஷிகள் உபதேசம் பண்ணியிருக்கார். இதை வந்து சுக மகர்ஷிகள் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். பரீட்சித்துக்காக தான் இது வேணும் அப்படின்னு யாரும் நினைக்கப்படாது. எப்படி பகவான் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் பண்ணாலும் உலகத்துக்கே அந்த கீதை எப்படி வேண்டி இருக்கோ, அதே மாதிரி இந்த பாகவத கதையை பரீட்சித்துக்கு சுக மகர்ஷிகள் உபதேசம் பண்ணாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாகவத கதை என்கிறது அவசியமாக வேண்டியிருக்கு. அந்த பகவத் கதா ஸ்ரவணம் பண்ணி பகவத் சிந்தனம் பண்ணினால் அதனால் நமக்கு எல்லோருக்கும் அதுதான் நிஜமாக சார்த்தகமான ஒரு சமயம். ஒரு சமயம் காலத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் என்று கேட்டால், பகவத் சிந்தனம் பண்ணிதான் இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். இந்த இல்லைன்னா ஏதோ வேண்டாத காரியங்களை பண்ணிண்டு எந்த காரியங்களால் நமக்கு பாரமார்த்திகமான பிரயோஜனம் ஒன்றும் கிடையாதோ, அப்பேற்பட்ட காரியங்களை பண்ணிண்டு இந்த மாதிரி சில காரியங்கள் இந்த விவகாரத்தில் பண்ண வேண்டி வரும். ஆனால் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு தான் பண்ணணும். சில காரியங்களை அனிவாரியமாக பண்ண வேண்டி வரும். இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆற்றுக்குள்ளே எல்லா இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலில் போய் உட்காந்துட்டு இப்போ எப்போவும் ஜபமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. உனக்கு இஷ்டம் இல்லாட்டாலும் சில விவகாரங்கள் பண்ண வேண்டி வரும் உலகத்தில். ஆனால் அது எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு தான் பண்ணிட்டு மற்ற சமயத்தில் நல்லா பகவத் சிந்தனம் பண்ணி அந்த சமயத்தை சார்த்தகமாக்கிக்கணும். அதை இதே இந்த ஒரு விஷயத்தை தான் பகவத்பாதால் சொல்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு பகவத்பாதால் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கார். சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரீகரணே அப்படின்னு சொல்லியிருக்கார். உனக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு பாரமார்த்திகமான பிரயோஜனத்தை எது கொடுக்கறதுன்னா இந்த பகவத் சிந்தனம் தான் கொடுக்கறது. இந்த கோவிந்த பஜனம் பகவத் பஜனம் பண்ணினால்தான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு பாரமார்த்திகமான ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். அது விட்டுட்டு நீ என்ன வேறு என்னெல்லாமோ பண்ணினா அதிலிருந்து உனக்கு பாரமார்த்திக பலன் கிடையாது அப்படின்னு பகவத்பாதால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லின்றிருக்கார். அதனால் இந்த பகவத் சிந்தனம் என்கிறது மனிதனுக்கு அத்தியந்த மிகவும் ஆவசியகமானது. சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஆனால் நிறைய பேர் அனுபவிச்சுட்டுருக்கார். எப்படின்னா என்னென்னா, இந்த பகவத் சிந்தனம் பண்ணணும் பகவத் சிந்தனம் பண்ணணும்னு சொல்கிறேள். ஆனால் பகவத் சிந்தனம் பண்ணுறது உட்கான்ற போது அந்த மனசு வந்து பகவானுடைய பாதார விந்தத்தில் நிற்க மாட்டேங்கிறது. அது எங்கெல்லாமோ ஓடிண்டுருக்கு மனசு. வேறு இந்த வியாபாரிகமான விஷயங்கள் பற்றி தான் எனக்கு மனசில் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் பகவானுடைய பாதார விந்தத்தில் இந்த மனசு நிற்க மாட்டேங்கிறது அப்படின்னு சில பேருக்கு அந்த கேள்வி வரும். ஆனால் இங்கே ஒரு விஷயம்
தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. ஏதோ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ பகவான் முன்னாடி உட்காண்டிருக்கிற போது, பகவானுக்கு முன்னாடி உட்காண்டு பகவத் சிந்தனம் பண்ணுற போது இந்த பாஹ்ய விஷயங்களெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே, இந்த கொஞ்சம் நேரம் பகவத் சிந்தனம் பண்ணுற போது எனக்கு பாஹ்ய விஷயங்களெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேள், ஆனால் இந்த பாஹ்ய விஷயங்கள் அந்த பாஹ்ய விவகாரம் எல்லாம் பண்ணுற போது பகவான் ஞாபகத்துக்கு வரானா? என்ன வரமாட்டேங்கிறான். மணிக்கணக்காக இந்த பாஹ்ய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கார். நிறைய பேர் வெளியில் போகிறான், யாரோ வந்துட்டுருக்கா, யாரோ வந்திருக்கார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். இருக்கிற விஷயங்களையும் இல்லாத விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் பற்றியும் பேசிகிட்டு இருக்கார். எது இவனுக்கு வேண்டி இருக்கோ அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கான், எது இவனுக்கு வேண்டாத விஷயமோ அதை பற்றியும் பேசிகிட்டே இருக்கான், மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கான். அந்த ஒரு சமயத்தில் பகவான் ஞாபகம் வரமாட்டேங்கிறான். ஆனால் ஒரு 5 நிமிஷம் பகவான் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுற போது பாஹ்ய விஷயம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஏன் இப்படி ஆயிட்டுருக்கு? இந்த மனசு வந்து விருத்தமாக யோசனம் பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தமாக இருந்தால் இப்போ நீ பகவானுக்கு முன்னாடி போனபோது தத்விருத்தமான பாஹ்ய விஷயங்களை ஞாபகம் வந்துட்டுருக்கோ, அதே மாதிரி பாஹ்ய விவகாரத்தில் இருக்கிற போது பகவான் ஞாபகம் வரவேண்டி இருக்குது, ஆனால் பகவான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறான். அந்த பகவத் சிந்தனம்ங்கிறது வரமாட்டேங்கிறது. பாஹ்ய விவகாரம் பண்ணுற போது எவ்வளோ மணி நேரம் பண்ணாலும் பகவான் பற்றி அந்த பகவான் ஞாபகத்துக்கே வரமாட்டான். எல்லாம் அந்த விவகாரம் பண்ணிகிட்டே இருக்கான், ஏதோ பண்ணுறான், இப்போ சொன்ன மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு வேண்டியது வேண்டாதது எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கான், நியூஸ் பார்த்துட்டு இருக்கான், ஏதோ உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுவும் வாஸ்தவம். ஆனால் எப்பவும் அதே பார்த்துட்டு என்ன நடக்கிறதுன்னு அவ்வளவு தெரிஞ்சுண்டு, அதனால் என்ன பிரயோஜனம்? நம்மளால் ஒன்றும் அதை மாற்ற முடியாது. நாங்கள் சொல்கிறது யாரும் அங்கே யார் எதை பார்த்துட்டு இருக்கேளோ அங்கே நீங்கள் போய் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அதை பார்த்துட்டு இருக்கான், மணிக்கணக்காக அதை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அது பார்க்குறபோது பகவான் ஞாபகத்து ஒரு நடுவில் எப்போவது ஒரு நிமிஷமாவது பகவான் ஞாபகத்துக்கு வரானா அப்படின்னு அவளை பார்த்துக்கணும். கண்டிப்பாக வரமாட்டேங்கிறான். ஏன் இப்படி ஆயின்ட்டுருக்கு? பகவத் சிந்தனம் பண்ணுற போது பாஹ்ய விஷயம் ஞாபகத்துக்கு வருது, ஆனால் பாஹ்ய விவகாரத்தில் இருக்கிற போது பகவான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறான். இது எதனால் ஆயின்ட்டுருக்கு இப்படி? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உனக்கு பகவான் மேலே இருக்கிற ஸ்ரத்தை விட பாஹ்ய விவகாரத்தில் இருக்கிற ருச்சி தான் ஜாஸ்தி. அது ஸ்ரத்தைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ருச்சி அப்படி தான் சொல்லணும். அதில் இருக்கிற ஆசக்தி தான் உனக்கு ஜாஸ்தி இருக்குது உன்னோட மனசில். பகவானுடைய ஆராதனம் சில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் அவள் சம்பூர்ண ஸ்ரத்தையோடு பண்ண மாட்டேங்கிறார். அவள் எப்படி பண்ணுறாருன்னா, ஏதோ யாரோ சொல்லிகிட்டு இருக்கார் நீ பகவானோட ஆராதனம் பண்ணு அப்படின்னு யாரோ சொல்கிறார், அவர் சொன்னதுக்காக ஏதோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறார். ஆனால் பகவானுடைய ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரோ அவள் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், என்னென்னா நீ ஸ்ரத்தையோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்ரத்தையோடு பண்ணினாதான் உனக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த பகவானோட அவர் சொன்னதுக்காக ஆராதனம் பண்ணணும், அதுவும் ஸ்ரத்தையோடு பண்ணணும்னு சொல்லியிருக்கார். இந்த ஆராதனம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் அந்த ஸ்ரத்தை வரமாட்டேங்கிறது. அதனால் ஏதோ ஒரு மாதிரி ஆராதனம் பண்ணி முடிச்சுட்டு வரான். இங்கே இருக்கிற அந்த ருச்சி, இந்த லௌகிகமான விஷயங்களில் இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ருச்சி என்ன இருக்கோ, அது பகவானோட பாதாரவிந்தத்தில் அந்த ஸ்ரத்தை இல்லை. ஒருவேளை அந்த ஸ்ரத்தை இருக்குது மனசில், அந்த பரிபூர்ணமான அந்த ஸ்ரத்தையோடு பகவானுடைய ஆராதனம் பண்ணினால், அப்போ எவ்வளோ மணி நேரம் பகவானுடைய ஆராதனம் பண்ணினாலும் உனக்கு பாஹ்ய விஷயம் ஞாபகத்துக்கே வராது. இப்போ பாஹ்ய விஷயங்களையே உனக்கு ஞாபகம் படுத்த வேண்டி வரும். ஓய் நீ வந்து எப்பவும் பகவான் முன்னாடி இருந்தால் வெளியில் காரியமெல்லாம் எப்படி அதுவும் பார்த்துக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்ல வேண்டி வரும். இப்போ அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னா, நீ வந்து எப்பவும் பாஹ்ய விவகாரத்திலே இருக்கிற கொஞ்சம் நேரமாவது பகவத் சிந்தனம் பண்ணாதான் பகவத் பாதால் சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜ மூடமத்தே, நீ மூடமத்தியாக இருந்து பாஹ்ய விவகாரத்திலேயே இருக்கே கொஞ்சம் இந்த பகவத் சிந்தனமும் பண்ணு கொஞ்சம் நேரமாவது அப்படின்னு பகவத் பாதால் சொல்கிறார். இது பார்த்துண்டு அதனால் அந்த ருச்சி பாஹ்ய விவகாரத்தில் மனிதனுக்கு ஜாஸ்தி இருக்குது. அது அங்கேருந்து அந்த மனசை அங்கேருந்து கொண்டு வந்து பகவானுடைய பாதாரவிந்தத்தில் நிறுத்தணும். அப்போது அந்த பகவானுடைய சரித்திரம், பகவானுடைய மகிமை எப்பேற்பட்டது என்கிற விஷயத்தை முதல்ல நன்னா தெரிஞ்சுக்கணும். சும்மா யாரோ சொல்கிறார் நீ எது போய் பகவானை பூஜை பண்ணு அப்படின்னு சொல்கிறார், அதுக்காக நான் போய் பண்ணிடுறேன்னா அப்போ அந்த அவ்வளோ நன்ன அது பரிபூர்ணமான ஸ்ரத்தையோடு பண்ண மாதிரி ஆகாது.
அதனால் அந்த ஸ்ரத்தைங்கிறது பகவானுடைய விஷயத்தில் நமக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகணும். அது ஜாஸ்தி ஆகணும்னா முதல்ல பகவானன்னா என்ன, பகவானுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும், பகவத் தத்துவம் என்ன, பகவான் எதுக்காக அவதாரம் பண்ணிட்டுருக்கார், இந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுண்டு பகவானுடைய விஷயத்தில் அந்த ஒரு ஸ்ரத்தையை இன்னும் ஜாஸ்தி ஆக்கணும், இன்னும் வளர்த்திக்கணும் அந்த ஒரு ஸ்ரத்தையை. அப்போது அந்த மனசு பகவானுடைய பாதாரவிந்தத்தில் நிற்கும். அந்த ஒரு திருடமான விஸ்வாசம் மனிதனுக்கு வேணும். இங்கே இந்த பரீட்சன் மகாராஜா வந்து அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரத்தையோட பாகவத சிரவணம் பண்ணியிருக்கான். எப்போ இந்த சுக மகர்ஷிகள் உபதேசம் பண்ணுற போது அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட அவன் பரிபூர்ணமான ஒரு ஸ்ரத்தை, பரிபூர்ணமான ஒரு விஸ்வாசத்தோடு அவன் பாகவத சிரவணம் பண்ணியிருக்கான். அதனால தான் இந்த தசமஸ்கந்தத்திலே ஆரம்பத்தில் இந்த பரீட்சித் சொல்கிறான், நான் வந்து இவ்வளோ நேரம் இந்த பாகவதம் கேட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு இந்த பசி இது இதனால் எனக்கு ஒரு தொந்தரவும் ஆக மாட்டேங்கிறது. அப்படி இன்னும் எனக்கு கேட்கணும், இன்னும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு வந்துட்டுருக்கு மனசில். அந்த ஆசை இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்படின்னு வந்துட்டுருக்கு எனக்கு மனசில். நைஷாதி துஸ்ஸஹா, இந்த ஒரு பசிங்கிறது அது தாங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மனிதனுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் பிரயத்னம் பண்ணி தாங்கலாம், ஆனால் இந்த பசிங்கிறது என்ன இருக்கோ அது தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்பேற்பட்ட இந்த பசியும் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது இந்த பாகவத கதா சிரவணம் பண்ணுற போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நைஷாதி துஸ்ஸஹா க்ஷுன்மாம் தியக்தோதமபி பாதத்தே, நான் வந்து குடிக்கிற ஜலம் குடிக்கிறதும் விட்டுட்டேன், சாப்பிட்றதும் விட்டுட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே அதனால் ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குது, ஒரு தொந்தரவும் எனக்கு வரலை தெரியலை, இந்த சாப்பிட்றதும் விட்டு தியக்தோதமபி இந்த ஜலபானம் பண்ணுறதும் விட்டுட்டேன், இந்த க்ஷுத்து ஆனால் இந்த பசி அதுவும் என்ன சாப்பிட்றதும் விட்டுட்டேன், விட்டுட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன், இந்த கேள்வி இந்த கதையே சிரவணம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒன்றும் தொந்தரவு ஆகின மாதிரி ஒன்றுமே தெரியலை, நன்னாவே இருக்கேனா. ஏன்னா பிபந்தன் துவன்முகாம்போஜச்சியுதம் ஹரிகதாமிருதம் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் முகாரவிந்தத்திலிருந்து வந்துட்டு இருக்கிற இந்த அமிர்த பானம், இந்த ஹரிகதாமிருத பானம் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் குடிச்சுட்டு இருக்கேன், அதனால் எனக்கு இந்த பசிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது, அதனால் நான் எல்லா ஆகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சிரவணம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனாலும் நான் நன்னாவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அது பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறார், சுக மகர்ஷியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டுருக்கார். சம்யக் வியவசிதா புத்தி தவ ராஜரிஷி சத்தமா, உன்னுடைய புத்தி ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய ஒரு புத்தி, உனக்கு உன்னுடைய அந்த புத்தி ஸ்திரமாக இருக்குது பகவானுடைய விஷயத்தில், இது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயின்ட்டுருக்கு, அதனால் நான் இன்னும் உனக்கு சொல்கிறேன் பகவானுடைய சரித்திரம் பற்றி, நான் இன்னும் உனக்கு சொல்கிறேன் உபதேசம் பண்ணுறேன். இந்த ஹரிக்கதையை பற்றி கேட்குறவன், இந்த கேள்வி கேட்குறவன், அந்த ஹரிக்கதையை சொல்கிற போது அதை வந்து சிரவணம் பண்ணுறவன், அப்புறம் அதை உபதேசம் பண்ணுறவன், மூணு பேருக்கும் ஒரு நல்ல சத்கதைங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அங்கே சுக மகர்ஷி சொல்கிறார், யார் இதை சிரவணம் பண்ணுவாரோ, யார் உபதேசம் பண்ணுவாரோ, யார் பிரஷ்னம் பண்ணுவாரோ கேட்பாரோ, இன்னும் எனக்கு சொல்லுங்கோ பகவான் அண்ணா என்ன, பகவானுடைய தத்துவம் அதை பற்றி இன்னும் எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு யார் கேட்பாரோ, இந்த மூணு பேரும், இந்த பிரஷ்டா ஸ்ரோதா மற்றும் அப்புறம் இந்த உபதேஷ்டா, இந்த மூணு பேருக்கும் ஒரு நல்ல சத்கதைங்கிறது கிடைக்கும், எல்லோருக்கும் இந்த சத்கதி உண்டாக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இந்த பாகவத கதா அப்படின்னு அங்கே சுக மகர்ஷி சொல்லி அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணாவதார கதையை ஆரம்பித்து உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பரீட்சித்துக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரத்தை இருக்குது, அந்த ஸ்ரத்தை இருக்கிறதுனால அந்த பகவத்கதா சிரவணம் பண்ணுற போது, அந்த பகவத் சிந்தனம் பண்ணுற போது அவனுக்கு வேறு எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்கிறது. அந்த பசியும் ஏதோ வெளியில் இருக்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரலன்னா அது வேறே விஷயம், தான் சாப்பிட வேண்டி இருந்தது அதுவும் அவனுக்கு ஞாபகம் வரலை, தான் ஜலம் கொடுக்க வேண்டி இருந்தது அதுவும் அவனுக்கு ஞாபகம் வரலை, அதுவும் விட்டுட்டு தன்னை சரீரம் மேலே அவனுக்கு அந்த ஒரு இது ஸ்புருகைங்கிறதே கிடையாது, சரீரம் மேலே அதையும் விட்டுட்டு அந்த பகவத் சிரவணம் பண்ணிட்டுருக்கான், சம்பூர்ணமாக தல்லீனமாய் அந்த பகவத் சிரவணம் பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தை இருந்தால் அந்த ஸ்ரத்தை அது இப்போவே உடனே இன்றைக்கே வரணும்னா வராது, ஆனால் அது பிரயத்னம் பண்ணி அது வர வைக்கணும், வர வைக்கணும் பிரயத்னம் பண்ணி, அப்போது அந்த பகவத் சிந்தனம் எவ்வளவு நேரம் பண்ணாலும் அந்த மனசு பகவானுடைய பாதாரவிந்தத்திலேயே நிற்கும்.
அதனால் எனக்கு வந்து நான் அஞ்சு நிமிஷம் பண்ணாலும் அந்த சரி அந்த மனசுங்கிறது அந்த நிற்க மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னா அந்த ஸ்ரத்தையை இன்னும் வளர்த்துக்கணும். யார் இந்த பகவத் தத்துவம் பற்றி உபதேசம் பண்ணுறாரோ இந்த பகவத் தத்துவம் பற்றி உபதேசம் பண்ணக்கூடிய இந்த பாகவத கதை புராணம் இதிலெல்லாம் அச்சஞ்சலமான ஒரு விஸ்வாசம் இருக்கணும். ஒரு திருடமான ஒரு விஸ்வாசம் இருந்தால் அப்போது அந்த ஒரு ஸ்ரத்தைங்கிறது நமக்கு வரும். எவ்வளோ நேரம் பகவத் சிந்தனம் பண்ணாலும் அந்த மனசு அங்கேயே நிற்கும். அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்ரத்தை நமக்கு வரணும். அந்த ஒரு ஸ்ரத்தை அவனுக்கு இருந்தது, பரீட்சத்துக்கு இருந்தது. இங்கே சில பேர் கேட்கலாம், இல்லை பரீட்சத்துக்கு அவ்வளோ ஸ்ரத்தை இருக்குன்னா அவனுக்கு அந்த ஸ்ரத்தை எப்படி வந்திருக்குன்னா அவனோட நிலைமை அப்படி இருக்குது, இன்னொரு ஏழு நாளில் அவனுக்கு மிருத்யு வர வேண்டும் வந்துடும், அதனால் அவன் முதல்ல இல்லாத ஒரு ஸ்ரத்தையும் வந்துடும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்தோன்னா எல்லோருக்கும் ஸ்ரத்தை தானாகவே வந்துடும் இல்லையா, அதனால் பரீட்சத்துக்கு அப்படி வந்திருக்கு, எங்களுக்கு அப்படி கிடையாது, அதனால் எங்களுக்கு அந்த ஸ்ரத்தை வரணும்னா எப்படி வரும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அந்த பரீட்சத்தினோட நிலைமை அப்படித்தான் அப்படி இருக்குது, அதனால் அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு ஞாபகம் பகவான் ஞாபகத்துக்கு வரான், அதனால் அவன் பண்ணிட்டுருக்கான் அப்படி படிச்சுட்டு அவன் வந்து சிரவணம் பண்ணிட்டுருக்கானே அந்த ஒரு ஸ்ரத்தை நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை வந்தால் அப்போ நமக்கும் அந்த ஸ்ரத்தை வரும், எங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்ரத்தை அப்போ வரும். இப்போ அது அவனுக்கு அந்த ஸ்திதி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, இந்த இலோகத்தில் வந்து நிறைய பேர் அவரோட பேரில் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறார். இந்த இன்சூரன்ஸ் வந்து எதுக்காக பண்ணிக்கிறார், இந்த இன்சூரன்ஸுங்கிறது எதுக்கு வேணும், இவனுக்கு ஏதாவது தொந்தரவு ஆகிடுத்தோன்னா அப்போது இவனோட இருக்கிறவா யாருக்கும் தொந்தரவு ஆகக்கூடாது, இவன் என்ன பணம் வச்சுருக்கானோ அதை அவளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்சூரன்ஸும் பண்ணிக்கிறான். ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறான், வண்டிக்கும் அவன் பண்ணுறான். ஏன் வண்டிக்கு அப்படி பண்ணிட்டுருக்கான்னா, இல்லை எப்போ எது வேணாலும் ஆகலாம் அந்த வண்டிக்கு, அதனால் அப்போ ஏதாவது அப்படி ஆகிடுத்துன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் வரும், அது வந்தால் அதில் இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி நான் அதை உபயோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணுறான். வண்டிக்கும் பண்ணுறான், தனக்கும் பண்ணிட்டுருக்கான், பண்ணிக்கிறான். அதனால் என்ன ஆகிடுது, இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு பண்ணிக்கிறான், இல்லை எனக்கு அந்த மாதிரி அந்த பரீட்சத்துக்கு இருக்கிற மாதிரி நிலைமை எனக்கு கிடையாது அப்படின்னு தீர்மானமாக சொன்னால் அப்போ இந்த இன்சூரன்ஸுங்கிறது எதுக்கு வேணும், நீ எதுக்கு பண்ணிக்கிற இன்சூரன்ஸு. ஒரு சின்ன வித்தியாசம் என்ன பரீட்சத்துக்கும் மற்ற ஜனங்களுக்குன்னு கேட்டால், இந்த பரீட்சத்துக்கு இந்த எவ்வளோ நாளுங்கிற ஒரு கணக்கு இருக்குது, அதில் தீர்மானம் இருக்குது, மற்றவாளுக்கு அந்த கணக்கு கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ஏதோ ஒரு நாளைக்கு இந்த ஜென்மம்ங்கிறது முடிஞ்சு போயிடும், இந்த சரீரம்ங்கிறது சரீரத்தை விட வேண்டி வரும் என்கிற ஒரு தீர்மானம் அது எல்லோருக்கும் இருக்குது, அதனால தான் இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்திருக்கு. அவனுக்கு அந்த நாள் கணக்கு இருக்குது, ஒரு வாரம் ஏழு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது, மற்றவாளுக்கு அந்த கணக்கு கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இது வரும் என்கிற விஷயத்தில் எல்லோருக்கும் தீர்மானம் இருக்குது, இது ஏதோ ஒரு நாளைக்கு வரும் என்கிற ஒரு தீர்மானம் எல்லோருக்கும் இருக்குது. அதனால் இங்கே ஏதோ இன்சூரன்ஸ் பண்ணினா அந்த பணம் வந்து இவன் போகிறதுக்கப்புறம் இவனை அதை எடுத்துன்னு போக மாட்டான், அது வேறு யாருக்கோ போயின்ட்டு இருக்கு, இவனுக்கு என்ன கிடைக்கிறது அதை பற்றியும் யோசனை பண்ணணும். இவன் வந்து சரி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கான், இவனுக்கு அப்புறம் அந்த பணம் வந்து அவளுக்கு போயிருக்கு, யார் இவனோட இருந்தார் அவளுக்கு போயிருக்கு, ஆனால் அது இவனுக்கு கிடைக்கலை. இவனுக்கு என்ன கிடைக்க வேண்டி இருக்கப்போன்னு கேட்டால், இந்த பகவத் சிந்தனம், தர்மானுஷ்டானம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த புண்ணியம் என்ன இருக்கோ அது இவனுக்கு கிடைக்கும். அதனால் அந்த வாழ்க்கையில் அந்த தர்மானுஷ்டானம், இந்த பகவத் சிந்தனம் இதெல்லாம் பண்ணினா அந்த புண்ணியம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இவன் வந்து தனக்கு ஏதாவது தொந்தரவு ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த இன்சூரன்ஸு பண்ணுறான், ஆனால் அந்த இன்சூரன்ஸோட பணம் வந்து அப்புறம் இவனுக்கு கிடைக்காது, இவனோட யார் இருக்காரோ அவளுக்கு கிடைக்கிறது, அவருக்கு ஒரு உதவி ஆகிட்டுருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் இவனுக்கு என்ன, இவனுக்கும் ஏதாவது வேணுமே அப்புறம், அப்போது இவனுக்காக என்ன பண்ணிக்கணும்னு கேட்டால், இந்த பகவத் சிந்தனம், தர்மானுஷ்டானம் பண்ணினா இதுதான் இவனுக்கு இன்சூரன்ஸு. எப்படி இந்த மாதிரி ஒரு தர்மானுஷ்டானம் பகவத் சிந்தனம் பண்ணால் அப்போ என்ன ஆகும், இவன் போனதுக்கு அப்புறம் இந்த சரீரம் விட்டதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணம் என்ன இருக்கோ அது இவனோட பந்துகளுக்கு அவளுக்கு போயின்ட்டுருக்கு. இவன் இந்த மாதிரி நிறையா அனுஷ்டானம் பண்ணதுனால இவனுக்கு என்ன புண்ணியம்ங்கிறது வந்திருக்கோ அது இவனுக்கு கிடைக்கிறது, அது வச்சுண்டு இவன் அடுத்த லோகத்துக்கு போயின்ட்டுருக்கான். அங்கே இவனுக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா, எப்பேற்பட்ட ஒரு ஜென்மம் இவனுக்கு வரணும் என்கிற விஷயங்களுக்கெல்லாம் அது வச்சுட்டு தான் தீர்மானம் பண்ணணும், அந்த புண்ணியத்தை வச்சுட்டு தான் தீர்மானம் பண்ணணும். அதனால் எல்லோருடைய வாழ்க்கையும்
ஒரு மாதிரி பார்த்தா பரீட்சித்தனுடைய வாழ்க்கை மாதிரி தான். அதனால் அந்த அவனோட நிலைமை, அவனுக்கு எப்படி எப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமை இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்தால் அப்போ நான் யோசனை பண்ணுவோம், இப்போ ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஸ்ரத்தை எதுக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்தோன்னா ஸ்ரத்தை எங்களுக்கும் தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பகவத் சிந்தனம்ங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ஆவசியகம். அதனால் இப்போ ஏற்பட்ட பகவத் சிந்தனத்தை பரிபூர்ணமான ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணி பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். இப்போ வெளியில் வந்து அதே சொல்கிற போது, இந்த வெளியில் விவகாரம் எல்லாம் பண்ணுற போது பகவான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறான். ஏன்னா அதில் இருக்கிற ஸ்ரத்தை இதில் கிடையாது. இதுலேயும் அந்த ஸ்ரத்தை ஆனால் உண்மையில பார்த்தா அந்த வாக்கிய விவகாரம் விட இந்த பகவத் சிந்தனம் தான் உனக்கு ரொம்ப ஆவசியகம். அதனால் இப்போ ஏற்பட்ட அந்த பகவத் சிந்தனம், இந்த பகவத் ஆராதனம் என்கிறது மனிதனுக்கு ரொம்ப ஆவசியகம். அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பகவத் சிந்தனத்தை எல்லோரும் பண்ணணும். அதுலேயும் விசேஷமாக இந்த பாகவத நவாகம்ங்கிறது இந்த 10 நாளாக இங்கே நடந்துட்டுருக்கு, நடந்தது. இன்றைக்கி இது பகவானுடைய சந்நிதியில், இந்த சாரதா சந்திரமௌழீஸ்வர சந்நிதியில், இந்த பவித்திரமான இந்த சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் பல வருஷங்களாக நடந்துட்டுருக்கு. பிரதி வருஷம் இந்த ஆஷாட மாதத்தில் இந்த பிரதிபத்திலிருந்து ஆரம்பித்து இந்த தசமி வரைக்கும் இந்த விசேஷமாக இந்த பாகவத மகாத்மியத்தோட இந்த 10 நாள் இந்த விசேஷமாக இந்த பாகவத் பாகவத நவாகம் விசேஷமாக நடந்துட்டுருக்கு பல வருஷங்களாக. இந்த வருஷம் நல்லா நடந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் நாராயண ஸ்மரண பூர்வகமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். ஸ்ரீ சாரதா சந்திரமௌழீஸ்வருடைய, எங்கள் குருநாதர் ஜெகதுரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு எல்லோருக்கும் சதா காலம் இருக்கட்டும். தத்வாரா எல்லோருக்கும் ஸ்ரேயஸு கிடக்கட்டும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு பாகவத பாராயணம், இந்த பகவத் ஆராதனமே அவளோட வாழ்க்கையோட முக்கியமான உத்தேசமாக வச்சுண்டு, விசேஷமாக அவர் பரமேஸ்வரன் நம்பூதிரி அவரும் அவரோட தகப்பனார் அவரும் விசேஷமாக இன்னும் பகவத் ஆராதனம் பாகவத் சப்தாகம் பாகவத பாராயணம் நிறைய பண்ணியிருந்தார். அவருக்கப்புறம் அவரும் அதே மாதிரி பரமேஸ்வரன் நம்பூதிரியும் அதே மாதிரி விசேஷமாக இந்த பாகவத பாராயணம் பாகவத பிரவச்சனம் அந்த பாகவத பாராயணம் பகவத் ஆராதனம் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்கார். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நாராயண ஸ்மரண பூர்வகமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் இந்த பாகவத சப்தாகம் பண்ணுறதுக்காக அவர் ஒரு பேர் நாராயண் நம்பூதிரி, நாராயண் நம்பூதிரி அவரும் வந்திருக்கார். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் இந்த ஒரு பல சொன்னோம் பல வருஷமாக இந்த பாகவத் சப்தா பாகவத நவாகம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் விசேஷமாக நம்ம அனந்த நாராயணன் அவரும் பல வருஷங்களாக இதை ஒரு காரியம் இந்த ஒரு நல்ல காரியத்தை இந்த ஒரு பவித்திரமான இந்த சந்தர்ப்பத்தில் வருஷம் பண்ணிட்டுருக்கார். அவருக்கும் அவர் வந்து இந்த ஒரு பாராயணம் இந்த காரியக்கிரமத்தை பகவானுக்கும் குருவுக்கும் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி இந்த காரியக்கிரமம் பண்ணிட்டுருக்கார். அவருக்கு இந்த சமயத்தில் நாராயண ஸ்மரண பூர்வகமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். எல்லோருக்கும் மொத்தம் இன்னொரு வாட்டி ஆசீர்வாதம் பண்ணி இந்த பாஷணத்தை இங்கே சமாப்தி பண்ணுறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.